தனது வாழ்நாள் முழுக்க போராடி கொண்டே இருந்த டிராபிக் ராமசாமி கொரோனாவோடு போராடி இயற்கை எழுதியிருக்கிறார். ஆமாம், யார் இந்த டிராபிக் ராமசாமி? பேரே வினோதமாக இல்லை. பொதுவாக பேருக்கு பின்னாடி தான் தேவர், கவுண்டர், முதலியார்னு ஏதாவது ஒரு பட்டத்தை நம்ம ஆளுங்க போட்டுக்குவோம். ஆனால் பேருக்கு முன்னாடி டிராஃபிக் அப்படின்னு ஒரு வினோதமான பட்டம் இவருக்கு எப்படி வந்தது? டிராபிக் ராமசாமி சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பு இருந்த இந்தியாவில் புரட்சி வாக்கத்தில் பிறந்த ஒரு சாதாரண ஒரு மனிதர். அவங்க அப்பா காங்கிரஸ் கட்சியில் ஒரு அனுதாபியாக இருந்தார், ஒரு தலைவராக இருந்தார். அந்த காலத்தில் புரட்சி வாக்கத்தில் டிராபிக் ராமசாமி குழந்தையாக இருந்த காலகட்டத்தில் அவங்க வீட்டுக்கு ராஜாஜி போன்ற பெரும் தலைவர்கள்லாம் வந்து போவாங்க. அவங்க பேசிய விஷயங்கள், இந்த நாட்டை குறித்து, சமூகத்தை குறித்து அவர்கள் பேசிய விஷயங்கள்லாம் குழந்தையாக இருந்த ராமசாமியினுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சுதுங்க. சின்ன வயசுலேருந்தே நல்லா படித்து அந்த காலத்திலே ப்ளஸ் டூ முடித்து அஞ்சல் வழி கல்வியின் மூலமாக டெக்ஸ்டைல் சார்ந்த ஒரு டிகிரியும் முடித்து அவங்க அப்பா வேலை பார்த்த மில்லிலேயே போய் சூப்பர்வைசர் என்ற ஒரு அருமையான பதவியில் போய் வேலைக்கு சேர்ந்தார். கொஞ்ச நாள் வேலை பார்த்தாரு, கை நிறைய சம்பளம், ஆஹா லைஃபே செட்டில்டு. அவர் நினச்சிருந்தா அப்படியே செட்டில் ஆகி இன்னைக்கு பெரிய ஒரு செல்வந்தராக இருந்திருக்கலாம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்க ஆஃபீஸ்க்கு போய், சார் நான் வேலையை விடுறேன் சார், ராஜினாமா கடிதம் கொடுத்தாரு ராமசாமி. எப்பா உனக்கு இன்னைக்கு வர்ற சம்பளம் வந்து பல்லாயிரம் கணக்கில் இருக்குது, இது நிறைய பேருக்கு கிடைக்காது, நீ நல்லா வேலை பார்க்குற, ஏன்பா இந்த வேலையை விடணும்னு கேட்டப்ப அவர் சொன்னார், சார் நான் வாரத்தில் நிறைய நேரம் இங்கேயே செலவு பண்ணுறேன், மீதி நேரத்தில் வெளியில் போய் இந்த டிராஃபிக் ரெகுலேஷன்லாம் பண்ணுறேன், ஆனால் என் கண்ணு முன்னாடி இந்த ரோட்டில் அவ்வளோ அநியாயம் நடக்குது சார், நான் அதையெல்லாம் தட்டி கேட்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு இந்த வேலை இடைஞ்சலாக இருக்கும், எவ்வளோ சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வேலை வேணான்னு ராஜினாமா பண்ணி வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்தவருக்கு அடுத்த சில நாட்களில் அடுத்த ஷாக் காத்திருக்கு. அன்றைய பாம்பேயில் இருந்து டாட்டாக்கு சொந்தமான மில்லில் நீங்கள் வந்து வேலைக்கு சேரலாம்னு ஒரு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவருக்கு வருது. அதை படிச்சுட்டு சத்தம் இல்லாமல் அதை கிழிச்சு தலையை சுற்றி தூக்கி போட்டுட்டு வீதியில் இறங்கினார் ராமசாமி என்ற ஒரு சாதாரண மனிதர். அவர் வீட்டில் செல்லமாக சம்பத் சம்பத்துன்னு கூப்பிடுவாங்க. அவருடைய அஃபிஷியல் நேம் வந்து ராமசாமி. அவர் அன்றைய வடசென்னையில் இருந்த ஹைகோர்ட்டை சுற்றி இருந்த பாதை, பாரிஸ் கணரை சுற்றி இருந்த சாலைகள், அங்கெல்லாம் ஒரு வாலண்டியராக போய் நின்று டிராஃபிக் ரெகுலேஷனில் ஈடுபட்டாருங்க. அவருடைய ஆர்வத்தை பார்த்து ஊர்காவல் படையில் கூட சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் அதை அந்த பதவி, பட்டம், சம்பளம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட மனிதர் ராமசாமி விடாமல் அந்த டிராஃபிக் ரெகுலேஷனில் ஈடுபட்டாருங்க. ஹைகோர்ட்டை சுற்றி இருந்த அந்த பாதையை ஒரு வாட்டி வந்து ஒன்வேவாக மாற்றினாங்க. அப்போ இவர் ஃபுல்லாக அதையெல்லாம் பதிவு பண்ணி ஒரு குறிப்பிட்ட டிராஃபிக் சேஞ்சினால ஹைகோர்ட்டை சுற்றி 22 ஆக்சிடென்ட்ஸ் ஆனதை அவர் பதிவு பண்ணுறாரு. பின்பு அதே ஹைகோர்ட்டில் கேஸு போட்டு பழையபடி அந்த சாலைகளை பாதுகாப்பான சாலைகளாக அவர் மாற்றினார். ஆனந்த விகடனில் இவரை பற்றி ஆச்சரியமான ஒரு கட்டுரை எழுதினாங்க. அதில் தான் முதல் முறையாக ராமசாமி என்ற மனிதர் டிராஃபிக் ராமசாமி என்று அழைக்கப்பட்டார். அதன் பிறகு அந்த பட்டம் வாழ்நாள் முழுக்க அவர் விட்டு போகவே இல்லைங்க. எவ்வளவு சாதனைகளை பண்ணியிருக்காரு ஒரு சாதாரண மனுஷன். மீன் பாடி வண்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ஃபோட்டோவில் தான் இனிமேல் பார்க்க முடியும். சென்னையில் சுற்றிய ஆபத்தான, முறைப்படி இயங்காத மீன் பாடி வண்டிகளை கேசை போட்டு ஒழிச்சு கட்டியவர் டிராஃபிக் ராமசாமி. இன்னைக்கு சென்னையை சுற்றி நிறைய வீடுகள் கட்டுறாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படியே கார் பார்க்கிங் விடுறாங்களே. ரியல் எஸ்டேட் பூம் ஆனப்ப கார் பார்க்கிங்கோ டூ வீலர் பார்க்கிங்கோ இல்லாமல் அப்படியே அதுலேயும் வீடு கட்டி வித்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம ரியல் எஸ்டேட் அதிபர்கள். லாபம் தானே? அதுக்கு எதிராக கேஸை போட்டு நீங்கள் கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் இல்லாமல் வீடு கட்டினா காரையும் டூ வீலரையும் எங்கே பார்க் பண்ணுவேன்? ரோட்டில் கொண்டு தானே பார்க் பண்ணுவேன். டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் ரோடு, பயணம் செய்ய தான் ரோடு, பார்க்கிங்க்கு ரோடு இல்லை ராஜான்னு சொல்லி இவர் கேஸை போட்டு அதன் பிறகு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு ரெவல்யூஷன் நடந்தது. எல்லா வீடுகளும் பார்க்கிங் கூட தான் கட்டப்பட வேண்டும் என்று சட்டத்திட்டங்கள் கடுமையாக வரப்பட்டது. அந்த கேஸ்லையும் ஜெயிச்சவர் ராமசாமி. ஒன்று ரெண்டு இல்லைங்க, 400 அதிகமான வழக்குகளை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து அதுக்கு வக்கீல் வந்து வாதாடணும்னு எதிர்பார்க்காம தானே வாதாடி பல 100 கேஸுகளில் ஜெயிச்சு காட்டிய ஒரு சாகசக்காரர் தான் டிராபிக் ராமசாமி. யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்பட மாட்டார். இது பேர் என்ன? நடைபாதை. நடப்பதற்கான, நடைப்பயணத்திற்கான ஒரு பாதை. அதில் என்ன, நீ கடை போட்டுக்கிட்டு நடைபாதை கடைன்ற, அதில் ஒரு பேனர் வச்சுக்கிட்டு நீ வந்து அம்மா வாழ்கின்ற, கலைஞர் வாழ்கின்றன்னு எல்லா பேனரையும் கிழிச்சு போட்டு போலீஸுக்கு எதிராக மிகப்பெரிய தர்ணா பண்ணு. அந்த வயசில் நரைத்து போன முடியோடு, நரைத்து போன தாடியோடு, அந்த உள்ளியான தேகத்தோடு எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்தாருங்க. இவர் வழக்கறிஞர்களுக்கு எதிராக போராடிய போது வக்கீல்களால் தாக்கப்பட்டார். இந்த ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு எதிராக கேஸ் போட்டபோது பல ரவுடிகளால் தாக்கப்பட்டார். ஏன், காவல்துறையினர் பல முறை வந்து, பல கமிஷனர்கள், பல உயர் அதிகாரிகள் இவரை வந்து அடித்து துன்புறுத்தி இவர் மீது கை வைக்காத எதிரிகளே இல்லை, திரும்பிய திசையெல்லாம் எதிரிகள். அதற்காக இவர் சளைத்து போகவில்லை, களைத்து போகவில்லை. அவருடைய கனவு ஒன்றே ஒன்று தான், பாதுகாப்பான சாலைகள் எனது நாட்டில் வருங்கிற ஒரே ஒரு கனவுங்க. அதற்காக தன் வாழ்நாளையே கொடுத்துருக்கார். வெளிநாடுகளில் சாலைகள் எப்படி இருக்குது? அங்கே டிராஃபிக் விதிமுறைகள் இல்லையா? இருக்குது. ஆனால் அங்கே டிராஃபிக் விதிமுறைகளை மக்கள் செய்வாங்க, அரசாங்கம் அதை உடனே கேட்ச் பண்ணி அதை தட்டி கேட்கும். ஆனால் இங்கே தான்
அரசாங்கமே அரசியல் கட்சிகளே அரசியல் கட்சி தலைவர்களே டிராஃபிக் வயலேஷன்ஸில் ஈடுபட்டு தங்களுடைய அலங்கார பேனர்களுக்காக டிஜிட்டல் பேனர்களுக்காக பொதுக்கூட்டங்களுக்காக அரசியல் கட்சி கூட்டங்களுக்காக அநியாயமாக அப்பாவி உயிர்களை பழிவாங்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் இங்கே நிலவுகிறது. எத்தனை படங்களில் பார்த்துருப்போம், ஹெல்மெட் போடுறதுல ஆரம்பித்து சீட் பெல்ட் போடுறதுல ஆரம்பித்து மக்கள் செய்கிற தவறுகள் ஒரு பக்கம், ஆனால் கொஞ்சம் காசை வாங்கிட்டு பிரேக்கு சரியாக பிடிக்குதா இல்லையான்னு பார்க்காம அதுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் தர அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் ஆரம்பித்து இந்த ரோடில் அந்த டிராஃபிக் வயலேஷன்ஸை தட்டி கேட்க வேண்டிய அதிகாரிகளே வயலேஷன்ஸில் ஈடுபடக்கூடிய கொடிய காட்சிகளை பார்த்துருக்கோம். செய்தித்தாள்களை பல உயிர்கள் இழப்புகளை படித்திருக்கிறோம். என் சமீபத்தில் கூட ஒரு பேனர் விழுந்து அந்த ஸ்கூட்டியில் போன ஒரு பொண்ணு அப்பாவை பொண்ணு துள்ள துடிக்க அங்கேயே செத்து போனாங்களே, அதை யாரால மறக்க முடியும். ஆனால் இத்தகைய விபத்துகள் இல்லாத சாலைகளை உருவாக்குவதற்காக தன் வாழ்க்கையை விபத்தாக்கி கொண்ட ஒரு மனிதனின் பேர் தான் டிராஃபிக் ராமசாமி. அவர் நிறைய கேஸ் போட்டிருக்காரு, இன்னும் நிறைய கேஸஸ் பெண்டிங்கில் இருக்குது, பலமுறை எலெக்ஷன்ஸில் நின்று இருக்காரு. அவர் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கும் தெரியும், இருந்தாலும் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக காட்டணும்னு இருக்காரு. யூடியூப் முழுக்க அவருடைய வீடியோஸ் இருக்குங்க போலீஸுக்கு எதிராக. ஏன் இப்போ சமீபத்தில் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வெற்றி நடை போடும் தமிழமைக்கு விளம்பரம் வந்தபோது கூட யாரை கேட்டு அரசாங்க செலவில் இவ்வளோ விளம்பரம் பண்ணிங்கன்னு துணிந்து அப்படியே ஒரு ஆக்ரோஷமாக குரல் எழுப்பிய ஒரு ஒரு நரைமுடி சிங்கம்னு சொன்னால் அது டிராஃபிக் ராமசாமி அவர்கள் தான். வழக்கம் போல் பல விஷயங்களுக்கு போராடியவர் இறுதி கட்டத்தில் ஐசியூவில் கொரோனாவோடும் போராடி விடைபெற்றிருக்கிறார். அவருக்கு வந்து நம்மளுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிற இதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயம், ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது டிராஃபிக் வயலேஷன்ஸில் ஈடுபடக்கூடியவங்களை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் குறைந்தபட்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். அதை விட குறைந்தபட்சம் நீங்கள் எந்த டிராஃபிக் வயலேஷனும் ஈடுபடாதீங்க. சரியாக சாலை விதிகளை பயன்படுத்தி ஃபாலோ பண்ணி விபத்தில்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவது தான் ராமசாமி போன்ற மனிதர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான காணிக்கையாக இருக்கும், உண்மையான நினைவஞ்சலியாக இருக்கும். அவருக்கு உங்களுடைய புகழ் வணக்கத்தை நீங்களும் தெரியப்படுத்தலாம். கமெண்ட்ஸில் அவரை குறித்து உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை டைப் பண்ணுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ராஜ்மோகன் ரிப்போர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.